மக்களே, வெல்கம் டு சேனல். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நீங்க வந்து டைட்டில் பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற 9 ஷேட், லைக் ஆல் ஷேட்ஸ் ஆஃப் மாமாஎர்த் நேம் என்ன க்ளோ சீரம் ஃபவுண்டேஷனோட ஸ்வாச்சஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். நார்மல் எல்லாரும் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஸ்வாச்சஸ், அப்புறமா என்னோட ஸ்கின்லயே நான் உங்களுக்கு ஸ்வாச் பண்ணி காமிக்க போறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அது ஏன்னு வீடியோல போக போக நான் வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்டு கிடையாது, ஆப்வியஸ்லி பிராண்ட் தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க நானா போய் எல்லா ஷேட்ஸையும் வாங்க மாட்டேங்கிறேன், அந்த அளவுக்கு காசும் இல்லை. சரியா, பிராண்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தது இன்னொரு வீடியோக்காக. இது வந்து அவங்க போட சொல்லல, எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராண்ட்ஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. சரியா, அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஐ ஆம் மேக்கிங் திஸ் ஆன் மை ஓன். என்னோட ஸ்கின்ல அந்த மாமாத்தோட ஸ்வாச்சஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டிப்பா பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா, ப்ளீஸ் ஒரே யோசிக்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது வீடியோ நான் பாதி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கன்ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழுதுட்டு போகடா அப்படின்ட்டு முதல்ல நான் வந்து உட்காந்துருக்கிறேன். இப்போ டயர்டா இருக்கேன், அதுதான் காரணம். ஸோ ப்ளீஸ் என்ன ரொம்ப பேச விடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட சாக்கோபார்ங்கிற ஒரு ஷேடு. நான் வந்து வேற மேக்கப் எதுவுமே போடல, லைக் பேர் ஸ்கின்னா தான் இருக்கு. பேர் ஸ்கின்னா பேர் ஸ்கின் இல்ல, சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன், மேக்கப் வேற எதுவும் போடல தான் சொல்லுவேன். ஸ்வாச் வீடியோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா அவங்களோட அந்த ஷேடு லைன் அப்பே ஒரு மாதிரி மெஸ்டப்பா இருந்துச்சு. லைக் நான் வந்து என்ன நினைச்சேன்னா லாஸ்ட் ஷேடு தான் லாஸ்ட் ஷேடுன்னு நினைச்சேன், டார்க் ஷேடு. பொதுவா எல்லா பிராண்ட்லயும் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தானே. நானும் முன்னாடி ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி மாமாத்தோட அன்ஸ்பான்சர்ட் வீடியோ நான் வந்து போடும்போது லாஸ்ட் ஷேடு வாங்கி நான் வந்து கழுவி 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 ஊத்திருந்தேன். ஏன்னா அது ரொம்ப லைட்டா இருந்துச்சு எனக்கு. சரியா, இப்பதான் எனக்கு தெரியுது அவங்களோட டார்க்கர் ஷேடு வந்து அவங்க இடையில வச்சிருக்காங்க. ஏன் எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல, மேபி புதுசா இப்போ ஆட் பண்ணிருக்காங்களா. புதுசா ஆட் பண்ணது லாஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதானே எனக்கு, அது வந்து சுத்தமா எனக்கு வந்து ரியல் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் வந்து என்னோட ஓன் லைன் அப் நான் வந்து பண்ணிருக்கேன். ஏன் கண்ணுக்கு லைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட் இருக்கிற ஷேட்ஸ் நான் வந்து ஒரு லைன் அப் மாதிரி நான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா, அண்ட் அந்த எல்லா ஷேட்ஸோட அண்டர் டோனை பத்தி நான் வந்து பேச போறேன். நிறைய டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 01 ஐவரி க்ளோ. அவங்க கிட்ட இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஷேடு இதுதான். அண்ட் இந்த அண்டர் டோன் தான் என்ன வந்து ரொம்ப மெய் சிலிக்க வச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப திங்கான அண்டர் டோன். சீரியஸ்லி இது வாஷ் பண்ண உடனே இந்த ஷேட்ல இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா ரொம்ப இன்க்ளூசிவான நல்ல விஷயம் தான் மாமா. பட் இருக்கிறாங்களான்னு என்ன வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிங்க் ஆயிடுச்சு. உங்களுக்கு கேமரால எந்த அளவு பிக்கப் ஆகுதுன்னு தெரியல, பட் இது வந்து கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகவும் செய்யும். ஆக்சிடைஸ் ஆகும்னா என்ன மாதிரி சொல்றது, டார்க்கர் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் ஷேடு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, புரியுதா? நீங்க போட்ட உடனே இருக்கிற அந்த ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுதான் டார்க்கர் ஆகுதோ. சரி, பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அப்படி ஒரு பிங்க் உள்ளதுலயே ஒரு என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிங்க் ஃபவுண்டேஷன் நான் வந்து பார்த்தது இல்லை. மேபி நான் அந்த அளவுக்கு லைட்டஸ்ட் ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணது இல்லையா இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஃபேரா இருக்கிறீங்க, ஃபேரா இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு வார்ம் அண்டர்டோன் இந்த ஃபவுண்டேஷன் சைடே போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பிங்கி பிங்கா இருக்குது, சொன்ன மாதிரி ரொம்ப கூல் டோனா இருக்குது. ஏன்னா வார்ம் டோன்ல இருக்கிறவங்க முக்கால்வாசி இந்தியன் ஸ்கின் வந்து வார்ம் டோனா தான் இருக்கும். ஸோ நீங்க வார்ம் டோனா இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூல் ஷேடு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிரே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க இந்த மாதிரி கூல் ஷேடு உங்களுக்கு பிங்க் அண்டர்டோன் உங்களை பார்த்தாலே பிங்கி பிங்கியா இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த ஷேட் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம். செகண்ட் ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 02 க்ரெம் க்ளோ. க்ரெம் க்ளோவா கிரீம் க்ளோவா? க்ரெம் க்ளோனே நான் வந்து சொல்ல போறேன், எனக்கு க்ரீம் ஸ்பெல்லிக்கிறது இல்லை. இந்த ஷேடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களோட எல்லோ அண்டர் டோன் ஷேடு. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச சேம் ஷேடு தான் இது, பட் அந்த அண்டர் டோன் வேற. புரியுதா? தெரியுதா? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஷேடு தான், பட் இதோட அண்டர் டோன் வந்து ரொம்ப எல்லோ, ரொம்ப வார்ம்னு சொல்றதை விட ரொம்ப எல்லோ அண்டர் டோன் இது. ஸோ நீங்க அகைன் ரொம்ப ஃபேரா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர் டோன் எல்லோ அண்டர் டோன் இருக்குதுன்னா நீங்க வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இந்த ஷேட்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. இப்பதான் எனக்கு தெரியுது ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி பேச நிறைய விஷயம் இல்லை, அப்படிதானே. நெக்ஸ்ட் நான் பார்க்க போற ஷேடு வந்து 05. இது அவங்களோட பெய்ஜ் க்ளோ. இதுவும் அகைன் ஒரு எல்லோ அண்டர் டோன் ஃபவுண்டேஷன் தான், பட் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஷேடை விடைக்கும் கொஞ்சம் டார்க்கரான ஷேடு. ரொம்ப ரொம்ப எல்லாம் டார்க்கர் ஷேடு இல்லை, கொஞ்சம் டார்க்கரான ஷேடு. தெரியுதா உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஷேட் நம்பர் 2 விடைக்கும் ஷேட் நம்பர் 5 வந்து இன்னும் கொஞ்சம் வார்மரா இருந்த மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து லிட்ரல் எல்லோ அண்டர் டோன். புரியுதா? இதுவும் எல்லோ அண்டர் டோன் தான், பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வார்மரா இருந்த ஒரு எல்லோ.
நெக்ஸ்ட் காமிக்க போற ஷேடு வந்து 08 நேச்சுரல் க்ளோ. நான் நார்மலா நேச்சுரல் க்ளோன்னு சரி நியூட்ரல் அண்டர் டோனா இருக்கும் போல அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். பட் ரொம்ப தப்பு, ஏன்னா அது வந்து நியூட்ரல் இல்ல, இதுவும் அகைன் ஒரு பிங்க் அண்டர் டோன் மாதிரி இருக்குது. பட் சீரியஸா எனக்கு வந்து இது எந்த கேட்டகரியில எனக்கு சேர்க்கறதுன்னு தெரியல. ஸோ இஃப் யூ நோ பிளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன், உங்களுக்கு பாக்குறதுக்கு எந்த அண்டர் டோன்ல இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எல்லோ அண்டர் டோன் தான் நான் வந்து எழுதி வச்சிருந்தேன், நோட்ஸ்ல அப்படிதான் எழுதி வச்சிருந்தேன். பட் டைம் ஆக இது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுனா உங்களுக்கு மாதிரி பிங்க் கலர் இந்த ஷேடு மாதிரி கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸ்லி இதை விடக்கும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட். இப்போ இருக்கிறதுலயே இதான் டார்க்கர், உங்களுக்கு போக போகதான் உங்களுக்கு தெரியும். மேபி இது வந்து நியூட்ரலா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லைட்டர் ஷேடா இருக்கிறதுனால கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது நியூட்ரல் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து யா ஷேடு இல்லை. பட் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இது வந்து ரெண்டு கேட்டகரியிலும் போகாத காரணத்தினால் நான் இதை நியூட்ரல் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் காமிக்க போறேன் மூணு ஷேட்ஸ்லயுமே எனக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மூணுமே சேம் ஷேடு தான் என்னோட ஸ்கின் டோன்ல. ஏன்னா பேஸை பொறுத்து அந்த கலர்ஸும் மாறும், அது வந்து தெரியும் தானே. ஸோ என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்கரா வார்மரா டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது வந்து என் ஸ்கின்ல மேபி சேமா தெரியுதா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. பட் என் கண்ணை பொறுத்த வரைக்கும் மூணுமே ஒரே ஷேடு. அஞ்சாவது ஷேடா நான் உங்களுக்கு காமிக்க போறது 03 நியூட் க்ளோ. அகெயின் நியூட் க்ளோன்னா கொஞ்சம் வார்மா இருக்கும்னு நினைச்சேன். பட் இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு அண்டர்டோன். இது வந்து பீச் அண்டர்டோன் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்க எல்லாம் பீச் அண்டர்டோன்ல இருப்பாங்கன்னு நான் வந்து நெட்ல பார்த்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் இது வந்து உங்களுக்கு ஆக்சரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா அண்டர்டோனுமே வெளியில வருது. ஸோ அதுவே எனக்கு ஏன்னு தெரியல. இப்போ நான் வந்து அந்த மூணு ஷேட்ஸையுமே உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம போகலாம். 04 சாண்ட் க்ளோ, ஓகேவா? இதுவும் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு பீச் அண்டர்டோன் உள்ளதான் நான் காமிக்க. நான் சேமா இருக்குன்னு சொன்ன மூணுமே வந்து பீச் அண்டர்டோன் தான். பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அது என்னென்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்வாட்சஸ் காமிச்சிட்டு என்ன டிஃபரன்ஸ் நான் வந்து சொல்லுவேன்னா இந்த 03 தானே, 03 வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வார்ம் பீச் அண்டர்டோன், 04 வந்து கூல் பீச் அண்டர்டோன், ஓகேவா? இந்த ரெண்டு இந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சு. சரியா, மொத்தபடி நீங்க வந்து கொஞ்சம் காமிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஷேடு தான். இதுக்கு அடுத்து காமிக்க போறதுமே சேம் ஷேடு மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து எந்த ஷேடுனா 06 ஆல்மண்ட் க்ளோ. உங்களுக்கு நான் தள்ளி இருக்கிறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்க மூணத்துக்கும். தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ்னு. இப்போ இதுக்கெல்லாம் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நான் வந்து உங்களுக்கு இதை உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். தெரியுதா பிங்க் அண்டர் டோன் தெரியுதா? என் ஸ்கின்ல ஆஷ் ஆகுதா? அது பிங்க் அண்டர் டோன். இந்த எல்லோ நல்லா தெளிவா தெரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ சொல்லுங்க மூணு தெரியுதா, டிஃபரன்ஸ் தெரியுதா? 7 ஷேட்ஸ் முடிஞ்சு, எனக்கு 2 ஷேடு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேடு வந்து 09 வார்ம் க்ளோ. இந்த ஷேடு கிட்ட தான் நான் வந்து ஆக்சுவலி காலில் விழுந்து மன்னிமி கேட்கணும். ஏன்னா இதுதான் நான் வந்து கழுவி ஊத்துனேன் என்னோட ஒரு பழைய வீடியோல லாஸ்ட் ஷேடுன்னு நினைச்சு. பட் இது இல்லை. அண்ட் இது அகைன் ஒரு எல்லோ அண்டர் டோன் உள்ளது. இந்த ஷேடு வந்து இந்த எல்லா ஷேடையும் வரைக்கும் உங்களுக்கு லைட்டராக இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். மேபி நம்ம அப்படி வேணா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து இது டார்க்கராக தெரிஞ்சதுனால தான் நான் இதை வந்து லாஸ்ட்டுக்கு முந்தினதாக வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், கிட்டத்தட்ட லாஸ்ட் வந்துருச்சே என்ன நம்ம ஷேடு யா ஷேடே இன்னும் வரலையே நீங்கள் வந்து யோசிக்கலாம். மாமாஎர்த்ல வந்து அந்த ஒரு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பிராண்ட் தான், ஓகேவா? நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப் பிராண்ட்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்சா நிறைய ஷேட்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஷேடுக்கு போயிடலாம். 07 டாஃபி க்ளோ, இதுதான் வந்து அவங்களோட லாஸ்ட் ஷேடு. அண்ட் சம் வாட் இது வந்து என்னோட ஷேடும் கூட. சரியா, லாஸ்ட் ஷேடு வந்து அகைன் ஒரு வார்ம் அண்டர் டோன். இதுல வந்து கண்டிப்பா நிறைய எல்லோ இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு வார்ம் அண்டர் டோன், எனக்கு வந்து சம் வாட் எனக்கு வந்து செட் ஆகும். ஸோ என்னோட ஷேடுக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க, ஐயோ வெயில் அடிக்குது, என்னோட ஷேடுக்கு கீழே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டீப்பர் ஸ்கின் டோனா இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச்ல எந்த ஒரு ஷேடுமே இல்லை. ஐ எம் சாரி டு சே தட். ஸோ இப்போ தொடச்சிட்டு நம்ம ரிவ்யூக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் மேபிலின் ஃபவுண்டேஷனே நான் வந்து பக்கத்தில் ஸ்வாஷ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எங்களோட லாஸ்ட் ஷேட் டாஃபி க்ளோ என்னோட ஷேடுன்னு சொன்னேன்ல அந்த ஷேடு கூட. இது வந்து டாஃபி க்ளோ, இது வந்து மேபிலின். மேபிலின் வந்து ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன். மாமாஎர்த்தோட லாஸ்ட் ஷேடு வந்து ஒரு வார்ம் ஃபவுண்டேஷன், ஓகேவா? அதனால தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இதில்.
சோ நீங்க வந்து ஒரு மேபிளினுக்கு ஒரு எக்ஸாக்ட் மேட்சா இருந்தீங்க அப்படினா நீங்க வந்து ஒரு இந்த ஃபவுண்டேஷனை நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம் வந்து பியூர்லி நான் வந்து ஷூர் தி லைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் பட்டது இல்லையா மேபிளின் கூட நான் வந்து அத கம்பேர் பண்ணி பேச விரும்பல எனக்கு வந்து இதை வந்து நார்மலா வெறும் ஸ்கின்ல நான் வந்து யூஸ் பண்ணேன் இப்போ வந்து சிரம் ஃபவுண்டேஷன் தான் சொல்றாங்க இதோட ஃபார்முலேஷன் வந்து சிரம் தான் சிரம் அது தான் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா நீங்க வந்து இந்த வெறும் ஸ்கின்ல நீங்க நோ மேக்கப் மேக்கப் டேஸ்ல வெறும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டா போதும் உங்களுக்கு அந்த ஒரு க்ளோக்கு தான் நீங்க ஃபவுண்டேஷன் பாக்குறீங்க ஒரு ஈவன் ஸ்கின் டோனுக்கு மட்டும் தான் நீங்க ஃபவுண்டேஷன் பாக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல ஆயிலி ஸ்கின் இல்ல உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் தானா அந்த ஃபவுண்டேஷனை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப ரூல்ஸ் போடுற மாதிரி இருக்கு ஃபவுண்டேஷனை யூஸ் பண்றதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வந்து நார்மல் ஸ்கின்ல பேர் ஸ்கின்ல அந்த ஃபவுண்டேஷனை நான் போடும்போது அந்த ஃபவுண்டேஷனுக்கு நல்லா ஒர்க் ஆச்சுது ஒரு செகண்ட் நான் வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன் வா அழகா இருக்கேன் அப்படின்ட்டு பட் எப்போ நான் இதை வேற ப்ராடக்ட்ஸ் கூட நான் வந்து இதை பேர் பண்ணிக்கிறேனோ அப்போ வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகுறதே இல்லை ரொம்ப பேட்ச் ஆகிடுது என்னோட போர்ஸ்ல போர்ஸே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட போய் போர்ஸ்லாம் போய் ஒட்டிக்குது அண்ட் பவுடர் கூட வந்து சுத்தமாக செட் ஆக மாட்டுது ஸோ அது என்னோட ஸ்கின்னுக்கு மேபி அப்படி இருக்குதா இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் சம்டைம்ஸ்ல நான் வந்து ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்ல நான் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் வந்து பிடிக்காம நான் வந்து மூஞ்ச கழுவின நாட்கள்லாம் உண்டு நீங்களும் பாத்துருப்பீங்க என்னோட மாமாத் ஃபவுண்டேஷன் நான் வந்து பெருசா நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் இப்ப நீங்க நினைக்கலாம் நீ வந்து அந்த வீடியோல அப்படி பேசியிருந்த இந்த வீடியோல இப்படி பேசுறேன்னு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் யூடியூப்ல நீங்க வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வீடியோ ஸ்பான்சர்ட் வீடியோ கண்டென்ட்லாம் நீங்க பாக்குறீங்கனால அது வந்து ஒரு ஆடு மாதிரி சரியா இப்போ ராஷ்மிகா மண்டானா வந்து வெஜிடேரியனா இருந்துகிட்டு கேஎஃப்சியா மெக்டானல்ஸ்க்கோ போய் சிக்கன் பர்கரா சாப்பிட்டுட்டு சொல்லும் போதுல நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம்ல அதே மாதிரி தான் பட் ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப உறுதியா இருந்தேன் அந்த பொய் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொதுவா இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் கண்டென்ட்ல தராங்கன்னா அவங்களே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருவாங்க சரியா டிஸ்கிரிப்ஷன்ஸ்னா ப்ராடக்டோட கீ பாயிண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ் சரியா அது நீங்க அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலும் சரி நீங்க எங்க வாங்குறீங்கனாலும் அதை அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து விற்பாங்க அதை மட்டும் தான் நானும் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இட் இஸ் லைக் அன் ஆடு சரியா அதுக்காக நான் அந்த மோசமான ப்ராடக்ட்னு சுத்தமாக சொல்லவே இல்லை எனக்கு என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து செட் ஆகலை சரியா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி பேட்ச் ஆக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் வந்து நிறைய ப்ராடக்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படிதான் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது எனக்கு வந்து நான் வந்து கலர் கரெக்டர் போடுவேன் கன்சீலர் போடுவேன் அந்த மாதிரி நான் ஒவ்வொரு லேயராக ஏற்றிட்டு ஏற்றிட்டு போக இது வந்து ரொம்ப மோசமான ஸ்கின்ல ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் போட மாட்டீங்க ஃபவுண்டேஷன் மட்டும்தான் போடுவீங்கன்னா உங்களுக்கு மேபி நல்லா இருக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது என்னோட ஆயிலி ஸ்கின் மக்கள் டஸ்கி ஸ்கின் மக்களுக்கு நான் சொல்கிறது இது ஸோ அகைன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் அந்த ப்ராடக்ட் நான் வந்து மோசமான ப்ராடக்ட்னு சொல்லவே இல்லை எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் செட் ஆகாது அந்த விதத்தில் எனக்கு வந்து இது பெருசாக செட் ஆகலை பட் ஸ்டில் நான் அதை வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறேன் முன்னாடி மேபி நான் யூஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் அந்த ஷேடு மேட்சாக கூட இருக்கலாம் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சு செலக்ஷன் அப்படி பட் இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட் இருக்கிறதுனால மேபி நான் இனிமேல் நல்லா யூஸ் பண்ணலாம் இதை ஏதாவது வேர் டெஸ்ட் வேணும்னா கேளுங்க வேற ஏதாவது வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட ட்ரை பண்றேன் எனக்கு 16 hours இருக்கும்னு சொல்றாங்க 16 hours எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல ஸ்கின் டிண்ட்னால இருக்க வாய்ப்பு இருக்கு உருகி வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் அது எனக்கு வேற ப்ராடக்ட்ஸ் கூட இது ஒர்க் ஆனாதான் என்னால ரெகுலர் அதை யூஸ் பண்ண முடியும் புரியுதா ஸோ அந்த நோட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்ட் என்கிட்ட அவங்களோட காம்பேக்டோட எல்லா ஷேட்ஸுமே இருக்கு அதையும் என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பழைய காம்பேக்ட விடைக்கும் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது ஸோ அது என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கும் அந்த வீடியோ நான் வந்து சொல்றேன் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த காம்பேக்ட் வீடியோ போட்டேன்னா அதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு கிவ்அவே பத்தி பேசலான்னு இருக்கிறேன் ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும்